ஏ என்பவர் தனியே ஒரு வேலையை 10 நாள்களிலும் பி ஆனவர் தனியே 15 நாள்களிலும் முடிப்பர். அவர்கள் இந்த வேலையை 2 லட்சம் தொகைக்கு ஒப்புக்கொண்டனர் எனில் ஏ பெறும் தொகை டேஸ் ஆகும். அதாவது ஏ என்பவர் தனியே ஒரு வேலையை 10 நாள்களில் முடிப்பாராம். பி ஆனவர் அதே வேலையை தனியே 15 நாள்களில் முடிப்பாராம். அவர்கள் இந்த வேலையை 2 லட்சம் தொகைக்கு ஒப்புக்கொண்டனர் எனில் ஏ பெறும் தொகை எவ்வளவுன்னு கணக்கு கேட்கப்பட்டிருக்கு. சரியா, இந்த மாடலில் ஒரு கணக்கு கேட்டால் இதுக்கான பதில் எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறது பார்க்கலாமா? ஒன்றுமே இல்லை, இந்த மாடல் கணக்கை பார்த்தவுடன் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், கொடுக்கப்பட்டுள்ள கணக்கில் இருக்கிற ஏயின் வேலையின் நாட்களை இந்த மாதிரி எடுத்து எழுதிக்கோங்க. சரியா, ஏயின் வேலையின் நாட்கள் எவ்வளோ? 10. அதை இந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்தது பியின் வேலையின் நாட்களை அதுக்கு கீழே இந்த மாதிரி எழுதிக்கோங்க. சரியா, பியின் வேலையின் நாட்கள் எவ்வளோ? 15. சரியா, இந்த மாதிரி எழுதி முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுக்கிட்டு இந்த ரெண்டுத்துக்கும் அதாவது 10க்கும் 15க்கும் எல்சிஎம் என்ன வருதுன்னு பார்த்து அதை இங்கே கொண்டு வந்து எழுதிக்கோங்க. சரியா, இப்போது 10க்கும் 15க்கும் எல்சிஎம் என்ன வருதுன்னு பார்க்கலாமா? டானா வகுத்தல் பண்ணலாமா? இந்த ரெண்டு நம்பருமே 5 வகுப்படும், அதனால் இங்கே 5 எழுதிக்கலாம். சரியா, 2 × 10, 3 × 5. இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது. இங்கே 2 என்பது 2 மட்டும்தான் வகுப்படும், அதே மாதிரி 3 என்பது 3 மட்டும்தான் வகுப்படும், அதனால் இதுக்கு மேலே டானா வகுத்தல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. சரியா, அதனால் இங்கே என்ன கடிச்சிருக்கோ அதை அப்படியே தனியாக எடுத்து எழுதி பெருக்கிக்கலாம். அதுக்கடுத்து பெருக்க என்ன வருது? 2 × 10, 13 30. அப்போது 10க்கும் 15க்கும் உண்டான எல்சிஎம் என்ன? 30. அதை இங்கே எழுதிக்கலாம். சரியா, அதுக்கடுத்து இந்த மாதிரி கோடு போட்டுக்கிட்டு 10யும் 30யும் வகுக்க என்ன வருதோ அதை இங்கே எழுதிக்கலாம். சரியா, 15யும் 30யும் வகுக்க வர்றதை இங்கே எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போது இந்த மாதிரி கோடு போட்டுக்கிட்டு இது ரெண்டுத்தையும் கூட்டிக்கலாம். கூட்டம் என்ன வருது? 5. இது வரைக்கும் எல்லாருக்கும் ஈஸியாக புரிஞ்சுதா? சரியா, இப்போது இதுக்கடுத்தது கொடுக்கப்பட்டுள்ள கணக்கை பாருங்கள். ஓகேவா? கொடுக்கப்பட்டுள்ள கணக்கில் என்ன கேட்கப்பட்டிருக்கு? ஏ பெறும் தொகை. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஏக்கு நேராக இங்கே என்ன வந்திருக்கு? 3. அதை அதுக்கடுத்து அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். 3. சரியா, அதுக்கடுத்து பை போட்டுக்கிட்டு இந்த 5 கீழே எழுதிக்கலாம். ஓகேவா? அதுக்கடுத்து அது பெருக்கல் போட்டுக்கிட்டு கொடுக்கப்பட்டுள்ள கணக்கில் இருக்கிற இந்த தொகையை அப்படியே கொண்டு வந்து இங்கே எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ இதை சுருக்குனாலே போதும், நமக்கு தேவையான பதில் என்னன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 1 × 5 = 5, 4 × 5 = 20, 4 × 3 = 12, மிச்சம் என்ன இருக்குது? 4 × 0 = 0, அதை சேர்த்திக்கலாமா? அவ்வளோதான் ஆன்சர். எவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு பாருங்கள். ஒருவேளை இந்த கணக்கில் பி பெறும் தொகைன்னு கேட்கப்பட்டிருந்தால் நீங்கள் பிக்கு நேராக என்ன இருக்கோ அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. ஓகேவா? பிக்கு நேராக என்ன இருக்குது? 2. அதை இந்த மாதிரி எழுதிக்கோங்க. சரியா, அதுக்கடுத்து இந்த 5 இங்கே போட்டுக்கிட்டு இந்த தொகையை பெருக்கல் போட்டு எழுதி சுருக்கிக்கோங்க. அவ்வளோதான். அப்படி சுருக்க என்ன வருதோ அதுதான் நமக்கு தேவையான பதில். ஓகேவா? 1 × 5 = 4 × 20 என்ன வருது? 4 × 2, மிச்சம் என்ன இருக்குது? 4 × 0 = 0, அதுக்கு சேர்த்திக்கலாம். அவ்வளோதான் பி பெறும் தொகை. எவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு பாருங்கள். இந்த மாடலில் இந்த ஒரே ஒரு கணக்கு மட்டும்தான் நம்ம அரசு பள்ளி பாடப்புத்தகத்தில் இருக்குது, அதனால் இந்த வீடியோவை இந்த கணக்கோடு நான் முடிச்சுக்கிறேன். சரியாக புரியல அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் நல்லா கவனமாக பாருங்கள், உங்களுக்காக இன்னொரு முறை இந்த கணக்கு சொல்லித்தர போகிறேன். இந்த மாடலில் ஒரு கணக்கை பார்த்தவுடன் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், கொடுக்கப்பட்டுள்ள கணக்கில் இருக்கிற ஏயின் வேலையின் நாட்கள் மற்றும் பியின் வேலையின் நாட்களை இந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஓகேவா? அதுக்கடுத்தது இந்த ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் என்ன வருதுன்னு பார்த்து அதை இங்கே எழுதிக்கோங்க. ஓகேவா? அதுக்கடுத்தது இதையும் இதையும் வகுக்க என்ன வருதோ அதை இங்கே எழுதிக்கோங்க. இதையும் இதையும் வகுக்க என்ன வருதோ அதை இங்கே எழுதிக்கோங்க. சரியா, அதுக்கடுத்தது இந்த ரெண்டு நம்பரையும் கூட்டி இங்கே எழுதிக்கோங்க. சரியா, அதுக்கடுத்தது கொடுக்கப்பட்டுள்ள கணக்கில் ஏ பெறும் தொகைன்னு கேட்கப்பட்டிருந்தால் ஏக்கு நேராக என்ன இருக்கோ அதை இங்கே எழுதிக்கோங்க. ஓகேவா? அதுக்கடுத்தது இங்கே கூட்டம் என்ன கிடச்சிருக்கு? 5. ஓகேவா? அதை கீழே எழுதிக்கோங்க. சரியா, அதுக்கடுத்து பெருக்கல் போட்டுக்கிட்டு இந்த தொகையை கொண்டு வந்து இங்கே எழுதிக்கோங்க. ஓகேவா? அவ்வளோதாங்க, இது சுருக்குனா நமக்கு தேவையான பதில். ஒருவேளை பி பெறும் தொகைன்னு கேட்கப்பட்டிருந்தால் பிக்கு நேராக என்ன இருக்கோ அதை இங்கே எழுதிக்கோங்க. ஓகேவா? அதுக்கடுத்தது கூட்ட கடிச்சிக்கிறத இங்கே எழுதிக்கோங்க. ஓகேவா? அதுக்கடுத்து பெருக்கல் போட்டுக்கிட்டு இந்த தொகையை கொண்டு வந்து இங்கே எழுதி அதை சுருக்குனாலே போதும், நமக்கு தேவையான பதில்.
அவ்வளோதான் ஆன்சர். எவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு பாருங்கள்.